வணக்கம் சி வி குமார் பிஸா அட்டகத்தி சூதுகவும் இந்த வருஷம் வந்து இன்டர்நெட் நாளை எனக்குள் ஒருவன் அப்புறம் போன வருஷம் முண்டாசுப்பட்டி இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாஸ் இருக்கிற இயக்குநர்களை என்கரேஜ் பண்ற ஒரு ப்ரொடியூசர் அவருடைய ப்ரொடக்ஷன்ல புதுசா வந்திருக்கிற படம் ஒன் ஃபார்ட்டி இதோட டைரக்டரும் ஒரு புதுமுக இயக்குனர் தான் மிஸ்டர் மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் ஆனால் வந்து அவருடைய வழக்கமான படங்களுக்கான ப்ரொமோஷன் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய லெவலில் இல்லை ரொம்ப லோக்கியாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவை படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது மிர்ஷி சிவா ஓவியானு கலகலப்பில் நினைச்சா அதே பேர் அப்புறம் அசோக் செல்வன் வந்து புதுசாக ஒரு கிராமத்து ஆளாக ஒரு ஹியூமர் ரோல் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அடிக்கடி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிற கிராமம் அந்த கிராமத்தில் பதுக்கி வச்சிருக்கிற தங்கம் அந்த தங்கத்தை பதுக்கி வச்ச கூட்டம் ஒரு பக்கம் அந்த தங்கத்தை திருடன் நினைக்கிற கூட்டம் ஒரு பக்கம் அந்த தங்கத்துடைய ஒரிஜினல் ஓனர் ஒரு பக்கம் ஸோ இவங்க எல்லாருக்கும் அந்த தங்கம் ரொம்ப தேவையாக இருக்குது அதை தேடிகிட்டே இருக்காங்க யாருக்கு அந்த தங்கம் கிடச்சிது ஊரடங்கு உத்தரவு வேறு இருக்குது அந்த கிராமத்தில் யார் யாரை ஏமாத்தினாங்க கடைசியில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கறத நல்லா சிரிக்க வச்சே சொல்லி இருக்கிற படம் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உங்க ஊருக்காரங்களுக்கு வேலை உனக்கு வேலை இல்லை ஊர்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருக்காங்க உனக்கு தெரியாதா வேறு ஏதோ ஒண்ணு இந்த ஊருக்குள்ள இருக்கு சார் வழக்கமா மிர்ச்சி சிவா ஏதோ ஒரு படத்தில் நடிச்சார்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்றது அவரே கொஞ்சம் யோசிப்பார் ஆனா இந்த படத்துல அவர் தான் டோட்டல் கண்ட்ரோல்ல இருக்காரு அந்த மூஞ்ச ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு மாடுலேஷன் ஃபிளாட்டா வச்சுக்கிட்டு அவர் பேசுற எல்லா காமெடியுமே ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்புறம் இன்னொரு ஹீரோ அசோக் செல்வன் அவருடைய நடிப்பு நல்லா இருந்தாலும் என்னமோ இந்த கிராமத்து ஸ்லாங் கொஞ்சம் அவருக்கு செட் ஆகலை ஹீரோயின் ஓவியா ஸ்ருத்தி அவங்க ரெண்டு பேருடைய நடிப்பையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்கும் டப்பிங் கொடுத்துருக்கிறவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் காந்த் வாய் பேச முடியாத ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான நடிப்பு அவரோடதும் அவருக்கு வந்து இந்த கலை பைத்தியம் வேற அவர் இந்த பெயிண்டிங் பண்ணணும் அப்புறம் சிலையெல்லாம் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காரு அப்புறம் ஊர் பெரியவராக மதுசூதனன் ஒரு வித்தியாசமான வில்லனா உதயபானு மகேஸ்வரன் இவங்க ரெண்டு பேருமே வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா அவங்க வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சுருக்காங்க இவங்க எல்லாரையும் தாண்டி போலீஸ் ஆபீசரா ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் பேர் வந்து ரத்தனம் சாமி அவருடைய ஆக்டிங் வந்து எதிர்பார்க்கவே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அவர் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்காரு அவரும் கண்டிப்பா என்னன்னா பதுக்கணும் இடத்துல பொறுத்து தெளிஞ்சா பரவாயில்ல இடமே தொலைஞ்சு போச்சு ஆர் வி குருடைய சினிமோகிராபி நல்லா பிடிச்சுன்னு கர்ஃபுல்லா இருக்கு லியோ ஜான் பாலோடைய எடிட்டிங் அப்புறம் மியூசிக் இதெல்லாமே படத்தை தூக்கி பிடிச்சிருக்கு அப்புறம் அந்த கால சினிமாஸ்டர் ஜெய்சங்கர் படத்தெல்லாம் வரும் இல்லையா அந்த தங்கத்தெல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க அங்க சுச்சு அப்படி எரியுமே அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் போட்டு அட போட வச்சிருக்காரு ஆ டேரக்டர் கோபி ஆனந்த் இந்த பேங்க கொள்ளடிக்கிறதுக்காக குளிக்குள்ள கூட்டு போறான் சும்மாரியா திருள்ளு மேல திருள்ளு கொடுக்குறான் அடிப்படையில மூடர் கூடம் படத்துல வர மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல இருக்காங்க வித்தியாசமா டார்ச்சர் பண்ணணும் நினைக்கிற ஒரு வில்லன் வாய் பேச முடியாத கலை பைத்தியமா இருக்கிற ஒரு கேரக்டர் ரேஸ் பைத்தியமா இருக்கிற ஒரு ஆள் நகை மேல பைத்தியமா இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டு ஆனா எல்லாருமே அவங்க ஒன்னா சேரும்போது போது திரையில வந்து ஒரு வித்தியாசமான காமெடியா நம்மளால பார்க்க முடியாது அது ரசிகர்களை சிரிக்கவும் வைக்கிறது இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத வகையில் ஒரு காமெடியாக இருக்கிறதுனால பா சம்ம மொக்கப்பா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா ஒரு காமெடி பழக்கம் பிளாக் காமெடி டார்க் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த காமெடி நம்ம கிரே காமெடி அப்படின்னு சொல்லிக்கலாம்

குறை அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் நம்மள சிரிக்க வைக்கல அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் உடைய நீளமும் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப இடுத்த மாதிரி இருக்கு நீங்க படிச்சவங்க எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க மொத்தத்துல ஒரு வித்தியாசமான காமெடி படத்தை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா தேங்க்யூ மை வில்லேஜ் ஐ எம் ப்ரௌட் காமெடியில் வந்து நிறைய வகைகள் இருக்கு டார் டார்க் காமெடினு சொல்லுவாங்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடி சொல்லுவாங்க டயலாக் காமெடி அப்புறம் சுச்சுவேஷனல் காமெடி இப்படி நல்லா காமெடியும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில பேருக்கு வடிவேலுடைய காமெடி பிடிக்கும் சில பேருக்கு விவேக் உடைய காமெடி பிடிக்கும் எப்படி அஜித்துக்கும் விஜய்க்கும் தனித்தனியரசிகர்கள் அது மாதிரி ஸோ எல்லாருக்குமே ஒப்பீனியன் டிஃபர்ஸ் எல்லாருக்கும் கேட்டர் ஆகிற மாதிரியான ஒரு படத்தையும் காமெடியும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா வழக்கமா தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துட்டு வர அந்த காமெடி இல்லையா அந்த கலாய்க்கிறது கவுண்டர் கொடுக்கறதுன்ற மாதிரி காமெடி இல்லாம புதுசாக ஒரு ஜானரில் காமெடி ட்ரை பண்ணதுக்காகவே இயக்குனர் மணிகண்டனை பாராட்டலாம் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தேட்டரில் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது ஏன்னால் நல்லா கைத்தட்டி பயங்கரமாக நல்லா ரசிச்சாங்க தேட்டரில் ஆனால் வீட்டுக்கு வந்து ட்விட்டரில் பார்த்தா நல்ல மிக்சட் தான் இருந்துச்சு சில பேர் படம் சம மொக்கை அப்படின்ட்டாங்க சில பேர் படம் செம்ம லாஃப் அவுட் லவுட் காமெடி வை ஃபன் வைலிட் லாஸ் அப்படின்லாம் போடுறாங்க ஸோ எல்லா ஹியூமரும் எல்லாருக்கும் ஒத்து வராது அப்படிங்கிற அதை எங்களுடைய கருத்து சாரி தாழ்மையான கருத்து சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ நம்ம வந்து அடுத்து உப்பு கருவாடு டிவியில் பார்க்கலாம் ஓகே பை